So students, in exercise 4.4, let us continue with our next question. So sixth one, in figure O is the center of the circle with radius 5 cm. T is a point such that OT equal to 13 cm and OT intersects the circle E. If AB is the tangent to the circle at E, find the length of AB. Okay, kodutaache enna kodutirukanga na or circle apram ரெண்டு டேஞ்சன்ஸ் கொடுத்துருக்காங்க பி அண்ட் கியூ அதாவது டிபி அண்ட் டிக்யூ தான் டேஞ்சன்ஸ் ஓகே ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏபியோட லென்த் கேட்டிருக்காங்க ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம் இன் ட்ரையாங்கிள் ஓபிடி ஓபி கூட ஆர் கூட 5 cm ஸோ இது ஆர் அண்ட் ஓ 5 எப்படி வேணால் வச்சுக்கலாம் பிகாஸ் ரேடியஸ் கொடுத்தாச்சு ஸோ ஓடி கூட 13 cm ஓடியும் கொடுத்துட்டாங்க இல்லையா 13 cm பிடி கூட 12 cm கொடுத்துட்டாங்க அதாவது இது கொடுத்துட்டாங்க இது கொடுத்துட்டாங்க அப்புறம் இதுவும் கொடுத்துட்டாங்க நமக்கு ஜஸ்ட் இந்த ஏபி தான் அவ்வளோதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா சரி கண்டுபிடிக்கலாம் வாங்க ஸோ இன் ட்ரையாங்கிள் ஓபிஏ ஓஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓபி ஸ்கொயர் பிளஸ் ஏபி ஸ்கொயர் பிகாஸ் இது வந்து ஒரு ரைட் ட்ரையாங்கிள் பிகாஸ் இந்த ஆங்கிள் 90 degrees இந்த ஆங்கிள் 90 degrees அப்போ இது ஒரு ரைட் ட்ரையாங்கிள் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே ஹைபர்டென்யூஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் ஹைபர்டென்யூஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ் அது பை பைத்தாகரஸ் தியரம் ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 ஸோ அதே மாதிரி கீழே இருக்க ட்ரையாங்கிள் ஸோ இங்கே பாருங்கள் இதை இப்படி கட் பண்ணிக்கோங்க ரெண்டுத்தையும் ஓகே ஸோ இப்போ தான் இதை ரெண்டுத்தையும் எடுத்து நம்ம ரெண்டு ஈக்குவேஷனை எடுத்து எழுதிட்டோம் ஓகே ரெண்டு ட்ரையாங்கிள் தனித்தனியாக எடுத்து ஸோ ஈக்குவேட்டிங் 1 and 2 ஓபி ஸ்கொயர் பிளஸ் ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர் பிளஸ் ஏஏ ஸ்கொயர் ஏன்னு கேட்டிங்கன்னா ஓஏ ஓஏ இருக்குது ரெண்டு சைடு லெஃப்ட் சைடு ஈக்குவல்னா ரைட் சைடும் ஆட்டோமேட்டிக்கலாக ஈக்குவல் ஸோ அதே மாதிரி போட்டாச்சு பிகாஸ் ஓபி ஈக்குவல் டு ஓஇ ஈக்குவல் டு ஆர் இங்கே நம்ம என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம்னா ஓபிக்கு பதிலாக ஓஇன்னு போட்டிருக்கோம் ஓகே அண்ட் ஏபி ஏ ஓகே தேர்ஃபோர் ஏபி ஈக்குவல் டு ஏ அதுக்கு தான் இது பிகாஸ் இது ரெண்டுமே ஈக்குவல் அப்போ இதை ஓபின்னு வச்சுட்டு இது இந்த சைடு கொண்டு வந்தால் கேன்சல் ஆகிடும் ஸோ இங்கே கேன்சல் பண்ணிட்டு ஏபி ஈக்குவல் ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஇ ஸ்கொயர்னா அப்போ ஏபி ஈக்குவல் டு ஏபி தான் ஏஇ தான் ஓகே சாரி பேரல் பிக்யூ ஈக்குவல் டு இபி பிக்யூ என்ன கேட்டிருக்காங்கன்னா பிக்யூ ஈக்குவல் டு ஏபி அப்படி சொல்லியிருக்காங்க சாரி பிக்யூ ஈக்குவல் டு இபி பிக்யூ ஈக்குவல் டு இபி இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ அப்புறம் நம்ம பார்த்தோம்னா இன் ட்ரையாங்கிள் ஏஇடி ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஇ ஸ்கொயர் பிளஸ் இடி ஸ்கொயர் ஏஇடியில் அதாவது ஏஇடி இந்த ட்ரையாங்கிளில் ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஇ ஸ்கொயர் பிளஸ் இடி ஸ்கொயர் இல்லையா ஸோ இடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி மைனஸ் ஏ அது இந்த சைடு வந்துடும் ஓகே ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஏடி பிளஸ் ஏ அண்ட் ஏடி மைனஸ் ஏ ஸோ இப்போ இடி ஸ்கொயர் ஈக்குவல் டு இப்போ என்னன்னா இது வந்து இது கூட ஈக்குவல் ஏன்னா இந்த இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரில் இருக்குது இது ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பியில் எழுதிக்கோங்க ஓகே ஸோ இடி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 into AT பிளஸ் ஏபி இன்ட்டு ஏடி மைனஸ் ஏ சாரி இது ஈக்குவல் டு சிம்பிள் ஓகேவா ஸோ இது அப்படியே எழுதியாச்சு தேர்ஃபோர் ஏ ஈக்குவல் டு ஏபி ஸோ தேர்ஃபோர் ஏஇ மைனஸ் ஏபி இடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஇ மைனஸ் ஏபி ஓகே ஸோ 8 into 8 ஈக்குவல் டு 12 into AT மைனஸ் ஏ இந்த ஏடி பிளஸ் ஏபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏடி பிளஸ் ஏபி அது என்னன்னா பிடி அது ஆல்ரெடி உங்களுக்கு க்வெஸ்சனில் கொடுத்தாச்சு அதுக்கு பதிலாக 12 போட்டு ஏடி மைனஸ் ஏ ஓகே ஏடி மைனஸ் ஏ என்னதுன்னா அது அப்படியே வச்சுக்கோங்க அது அப்புறம் தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ 80 - AE ஈக்குவல் டு இந்த 8 into 8 கீழே கொண்டு வந்துடுங்க ஓகே 12/64 வரும் விச் இஸ் ஈக்குவல் டு 16/3 இது இந்த சைடு கொண்டு போனதுனால இது வந்து இதுதான் இங்கே வரும் இது இந்த சைடு அப்படியே வச்சுக்கோங்க ஓகே ஸோ 12 தான் கீழே வரும் ஸோ அப்போ நீங்கள் 64/12 கிடைக்கும் ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3 ஸோ ஏடி பிளஸ் ஏஇ ஈக்குவல் டு ஏடி பிளஸ் ஏபி விச் இஸ் ஈக்குவல் டு பிடி ஈக்குவல் டு 12 ஏடி பிளஸ் ஏபி என்னதுனா பிடி விச் இஸ் ஈக்குவல் டு 12 ஈக்குவேஷன் நம்பர் 4 ஓகே ஸோ ஆடிங் 3 and 4 2 AT ஈக்குவல் டு 16/3 பிளஸ் 12 ஏடி ஈக்குவல் டு 8/3 பிளஸ் 18/3 ஈக்குவல் டு 26/3
அப்போ ஏஇ ஈக்குவல் டு 80 மைனஸ் ஏஇ விச் இஸ் ஈக்குவல் டு 80 வந்து 26 பை 3 தெரிஞ்சிடுச்சு. இப்போ தான் தெரிஞ்சது 16 பை 3 வந்து என்னென்னா ஏஇ விச் இஸ் ஈக்குவல் டு நீங்கள் அது சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 10 பை 3 கிடைக்கும். ஸோ பேரலல் இபி வந்து 10 பை 3 ஏபி ஈக்குவல் டு ஏஇ ப்ளஸ் இபி ப்ளஸ் 20 பை 3 சென்டிமீட்டர். ஓகே தட்ஸ் ஆல், அவ்வளோதான் உங்களுக்கு கேட்குறது. ஓகே லென்த் ஆஃப் ஏபி தான் கேட்டிருக்காங்க, அது என்னென்னா ஏஇ ப்ளஸ் இபி ப்ளஸ் 20 பை 3 சென்டிமீட்டர், அவ்வளோதான். Okay, so next in two concentric circles A and B, chord of length 16 centimeter of larger circle becomes a tangent to the smaller circle whose radius is 6 centimeter. Find the radius of the larger circle. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த இது ரெண்டு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ், இது நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதை வச்சு தான் இது பண்ணுறோம். இது 90 டிகிரின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ என்னென்னா இது ரெண்டு சைடும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த லென்த் என்னென்னு கேட்டிருக்காங்க, ஈஸி பைத்தாகரஸ் தியரம் படி ஏபி ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர் கிவன், சிஏ ஈக்குவல் டு சிபி பிகாஸ், சிஏ ஈக்குவல் டு சிபி ஏன் பிகாஸ் ஓசி இஸ் பர்பெண்டிகுலர் டு ஏபி. அப்போ இதை ரெண்டாக கட் பண்ணுது பை பர்பெண்டிகுலர் பைசெக்டா. ஸோ ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓசி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர், அதாவது ஹைபர்டென்யூஸ் ஸ்கொயர் வந்து சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ். ஸோ 6 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர் விச் இஸ் 64 ப்ளஸ் 36 விச் இஸ் 100. ஸோ ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு 100, ஓபி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 100 விச் இஸ் ஈக்குவல் டு 10. ஓகே ஸோ ஓபி ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் தி லார்ஜஸ்ட் சர்க்கிள் விச் இஸ் 10 சென்டிமீட்டர். ஓகே ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், டூ சர்க்கிள்ஸ் வித் சென்டர் ஓ அண்ட் ஓ டேஷ் ஆஃப் ரேடியை 3 சென்டிமீட்டர் அண்ட் 4 சென்டிமீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி இன்டர்செக்ட் அட் டூ பாயிண்ட்ஸ் பி அண்ட் கியூ such that OP equal to O-P are tangents to the two circles. Find the length of the common chord PQ. அப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட டயக்ராம். ஓகே இது 4 சென்டிமீட்டர், இது 4 சென்டிமீட்டர், 3 அண்ட் 3, இது ஓ டேஷ், இது ஓ, இது பி அண்ட் கியூ. ஓகே கிவன் வந்து OP ஈக்குவல் டு OQ ஈக்குவல் டு 4, ஓ டேஷ் பி ஈக்குவல் டு ஓ டேஷ் கியூ ஈக்குவல் டு 3, இதான் கொடுத்துருக்காங்க. ஓகே ஸோ ஓ ஓ டேஷ் இஸ் தி பர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் தி கார்ட் பி கியூ, லெட் ஆர் பி தி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இதுதான் ஆர். ஓகே இந்த பாயிண்ட்டை தான் ஆர்னு வச்சுக்கிறாங்க. ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் பி கியூ அண்ட் ஓ டேஷ், ஓ ஓ டேஷ் அசியூம் பிஆர் ஈக்குவல் டு கியூஆர் ஈக்குவல் டு எஸ் எக்ஸ். பிஆரையும் கியூஆரையும் ரெண்டு ஈக்குவல் எப்படியும், அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஓஆர் ஈக்குவல் டு ஒய்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த இந்த டிஸ்டன்ஸை ஒய் ஒய்னு வச்சுக்கோங்க. நான் அவ்வளோ அடைசி இன் ட்ரையாங்கிள்ஸ். ஓகே ஓகே சாரி சாரி, இது ஒன்று தான் நீங்கள் ஒயின் வைக்க முடியும், ஓஆர், அதான் இந்த டிஸ்டன்ஸ். பிகாஸ் இங்கேருந்து இதுக்கு ஈக்குவலாக வருமானு தெரியல, லடசி வெரிஃபை பண்ண தான் தெரியும். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஓபி ஓ டேஷ், ஓபி ஓ டேஷ், அதாவது ஓபி ஓ டேஷ் இந்த மேலே இருக்க பெரிய ட்ரையாங்கிளில் உங்களுக்கு என்ன தெரியும்னா, இது 90 டிகிரி, இது 90 டிகிரி கொடுத்தாச்சு. நவ் அப்ப என்னன்னா இதுதான் ஹைபர்டென்யூஸ். ஓகே ஸோ பிஆர் ஸ்கொயர் பிளஸ் ஓ டேஷ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓ டேஷ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓ டேஷ் பி ஸ்கொயர், அதாவது சாரி சாரி இங்கே தான் பிஆர் ஸ்கொயர் பிளஸ் ஓஆர் ஸ்கொயர் விச் ஈக்குவல் டு ஓபி ஸ்கொயர், அதான் வந்து இதான் ஹைபர்டென்யூஸ், இதான் த அதர் டூ சைட்ஸ். இப்போ நீங்கள் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். ஓகே ஸோ நவ் லெட் சி, திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே ஸோ இன் ட்ரையாங்கிள் ஓ டேஷ் பிஆர், பிஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஓஆர் ஓ டேஷ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓ டேஷ் ஆர் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஓ டேஷ் பி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் எக்ஸ் ஒய் ஃபைவ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ 1 மைனஸ் 2 வந்து ஒய் ஸ்கொயர் மைனஸ் 25 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 10 ஒய் ஈக்குவல் டு 16 மைனஸ் 9. ஸோ ஒய் ஸ்கொயர் மைனஸ் 25 இந்த சிம்பிளை உள்ளே கொண்டு போய் கேன்சல் பண்ணுங்கள். ஸோ மைனஸ் 25 மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஒய் மைனஸ் அண்ட் மைனஸ் ப்ளஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 16 மைனஸ் 9 விச் இஸ் 7. ஸோ 10 ஒய் மட்டும் இந்த சைடு கொண்டு வந்துட்டு சாரி அதை அங்கேயே வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போயிடுங்க. 25 ப்ளஸ் 7 ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 10 ஒய் ஈக்குவல் டு 32. இதை இங்கேயே கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா. ஸோ ஒய் ஈக்குவல் டு 3.2. ஓகே சப்ஸ்டிடியூட்டிங் ஒய் ஈக்குவல் டு 3.2 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1 வி கெட் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் 4 ஸ்கொயர் மைனஸ் 3.2 ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 2.4. அது ரூட் எடுத்தீங்கன்னா ஸோ பி கியூ ஈக்குவல் டு 2 எக்ஸ் பி கியூ ஈக்குவல் டு 4.8 சென்டிமீட்டர். ஓகே ஸோ த நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ்
show that the angle bisector of triangle are concurrent அப்படின் நம்மல prove பண்ண சொல்லிருக்காங்க so நம்மல என்ன prove பண்ண சொல்லிருக்காங்க நா AC by DC equal to AO அதா இது O நுச்சுக்கோங்க AO by DO அப்படின் நம்மல prove பண்ண சொல்லிருக்காங்க அதுதான் concurrent கு அர்த்தம் okay so in triangle ABC let AD BE are two angle okay bisectors they meet at the point O we have to prove that AC by CD equal to AO by OD or DO construct CO to meet the intersecting point O from C C ல இருந்து O க்கு ஒரு லைன் வரையுங்க அப்புறம் இன் ட்ரையாங்கிள் ABE உங்களுக்கு என்ன தெரியும்னா ABE அதாவது இந்த ட்ரையாங்கிள் உங்களுக்கு என்ன தெரியும்னா AB by AE equal to BO by OE னு தெரியும் also அது ஏன் நீங்க just யோசிச்சு எனக்கு இன்னைக்கு ஈவினிங் குள்ள ஆன்சர் போடணும் இது ஏன் you should tell me why did I tell this உங்களுக்கு ஆல்ரெடி நான் தியரம்ஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன் இது ஏன் நீங்க தான் சொல்லணும் ஓகே ஆல்சோ ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை டிஇ ஏபி பை ஏசி ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை டிசி ஓகே ஸோ அது சி அதுவும் ஏன் நீங்கள் சொல்லணும் ஓகே ஆல்ரெடி சொல்ல தேவையில்ல இங்கே இருக்குன்னு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பை ஆங்கிள் பைசெக்டர் தியரம் ஸோ ஆங்கிள் பைசெக்டர் தியரம் பற்றி அதனால தான் இது வந்து இந்த ரேஷியோஸ் ஈக்குவல்னு நான் சொன்னேன் ஓகே தேர் ஃபோர் ஏபி பை பிடி ஈக்குவல் டு ஏசி பை டிசி ஈக்குவேஷன் நம்பர் ஒன் இந்த ரெண்டு சைடும் சேமாக இருக்கிறதுனால சாரி அப்போ இங்கேயும் சி சாரி இங்கேயும் சி தான் வரும் ஓகே ஸோ இது இது ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கிறதுனால இதை நம்ம எடுத்திருக்கோம் இன் ட்ரையாங்கிள் ஏபிடி ஏபி பை பிடி ஈக்குவல் டு ஏஓ பை ஓடி ஈக்குவேஷன் நம்பர் டூ ஏபி பை பிடி ஈக்குவல் டு ஏஓ பை ஓடி அது ஈக்குவேஷன் நம்பர் டூ அதுவும் ஆங்கிள் பைசெக்டர் தியரம்னால தான் ஸோ ஃப்ரம் ஒன் அண்ட் டூ வி கெட் ஒன் என்னது டூ என்னதுன்னு பாருங்கள் இது ரெண்டு ஈக்குவல் ஸோ இது ரெண்டு ஈக்குவல் ஸோ ஏசி பை டிசி ஈக்குவல் டு ஏஓ பை ஓடி ஹென்ஸ் ப்ரூவ்ட் ஓகே